வணக்கம் நண்பர்களே, மசில் மீடியா ஹெல்த் டிப்ஸ் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவல் பழம், அதனுடைய நன்மைகள், அதோடைய மருத்துவ குணத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரையும் நம்ம MMT சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். பொதுவாக நாவல் பழம் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பிரதேசத்தில் அதிகமாக காணப்படும். இந்த பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகமாகவே இருக்கிறது. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டு வந்து இந்த பழத்துக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிப்பு புளிப்பு துவர்ப்பு முச்சுவிலையும் கலந்த கலவை தான் இந்த நாவல் பழம். விலை குறைவான இந்த நாவல் பழத்தில் வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பருவ காலங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடியது. இந்த பழத்தில் மூன்று வகைகள் உண்டு. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாவுச்சத்து, நார்ச்சத்து, கொழுப்புச்சத்து, புரதச்சத்து, தயாமின், ரிபோப்ளூவின், நியாசின், வைட்டமின் சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான சுண்ணாம்பு சத்தும் இருக்குது. அதுக்கப்புறம் வைட்டமின் ஏ இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பாஸ்பரஸ், பொட்டாசியம், உப்புச்சத்தும் ஆகியவை நிறைந்துள்ளது. சொல்லும் போது எனக்கு வாயை வலிக்குது, அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் சத்துக்கள் இருக்குது. இதில் என்னென்ன மருத்துவத்தில் இதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க, ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க, அதுக்கப்புறம் யுனானி மருத்துவத்திலையும் இதை பயன்படுத்தியிருக்காங்க, சீன மருத்துவ முறையில் கூட இதை பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நாவல் பழத்தை சாப்பிடுபவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கிடைக்கும். சக்கர நோய் உள்ளவர்கள் சக்கர நோயை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நாவல் பழ கொட்டைகளை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இந்த நாவல் பழம் சிறந்த சிறுநீர் பெருக்கியாகவும் செயல்படுகிறது. அதுக்கப்புறம் நாவல் பழ கொட்டை வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரை குறைக்கவும் சீத பேதியை நிறுத்தவும், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரத்தப்போக்கை கட்டுப்படுத்தல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நாவல் மரப்பட்டை வந்து பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதிலும் வாய்ப்புண், தொண்டைப்புண் இவற்றை குணமாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த நாவல் பழத்தின் மரத்தின் வேர் வந்து பார்த்திங்கன்னா வாத நோய் மற்றும் பால்வினை நோய்களுக்கு சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது. நாவல் பழம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாயு தொல்லை, சிறுநீர் தேக்கம், இரத்த சீத பேதியை நிறுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு மிகச்சிறந்த மருந்தாக இந்த நாவல் பழம் கருதப்படுகிறது. இந்த நாவல் பழம் கணையம் சம்பந்தமான தொற்றுநோய் கிருமிகளிடமிருந்து பாதுகாக்கிறது. வயிற்றில் ஏற்படும் அமிலத்தன்மை பிரச்சனையும் சரி செய்கிறது. அதாவது அசிடிக் ப்ராப்ளம் உங்களுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியது இந்த நாவல் பழம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஜீரணம், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது. நாவல் பழ விதைகளை பொடி செய்து அதில் 1 கிராம் வீதம் தினமும் 2 வேளை சாப்பிட்டு வர சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வரும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரில் வெளியேறக்கூடிய சர்க்கரையின் அளவும் குறையும். நாவல் மரப்பட்டையை தூள் செய்து நீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை நம்ம வந்து வாய் கொப்பளித்து வந்தால் வாயில் ஏற்பட்ட புண்கள், பல் சொத்தை, ஈறுகளில் வீக்கம், இரத்தம் படிதல் போன்ற பிரச்சனைகள் தீரும். அதுக்கப்புறம் கர்ப்பப்பை கோளாறுகளை சரி செய்ய வல்லது இந்த நாவல் பழம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மலட்டுத்தன்மை என்னும் நோய் குணமாக நாவல் பழ மரத்தின் இலை கொழுந்தை கஷாயமிட்டு 60 மில்லிகிராம் கஷாயத்துடன் தேர் சேர்த்து அருந்தி வர இந்த நோய் குணமாகும். ஆண்களுக்கு இந்த நாவல் பழத்தின் வேர் குளிர்ச்சியை தரும், ஆண்மையையும் அதிகப்படுத்தும். நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். இவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏசி உள்ளதால் கண் பார்வை திறனை அதிகரிக்கவும் பயன்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலும்பு மற்றும் பற்களுக்கு அதிக பலத்தை கொடுக்கக்கூடியது. காரணம், இதில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து, வைட்டமின் சி, இரும்பு சத்து, பாஸ்பரஸ் மற்றும் உப்பு சத்து ஆகியவை. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து போன்றவை இரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கும். இந்த நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் செல்களை அழித்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. கல்லீரல், மண்ணீரல் மற்றும் கணையம் சார்ந்த உறுப்புகளை தொற்றுநோய் கிருமிகளிடமிருந்தும் பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மூளையின் சக்தியையும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த நாவல் பழத்துக்கு இருக்குது. நாவல் பழம் சாப்பிடும் முறை வந்து பார்த்திங்கன்னா நாவல் பழத்துடன் சிறிதளவு உப்பு சேர்த்து சாப்பிடுவது மிக சிறந்தது. அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தினமும் வந்து 15-20 பழம் சாப்பிடுவது நல்லது. வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. காரணம், இவற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றில் புண்களை ஏற்படுத்தும். நாவல் பழம் சாப்பிட்டவுடன் பால் அருந்துவதை தவிர்க்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்ச்சல், சளி, இருமல் இந்த மாதிரி இருக்கு அவங்க வந்து நாவல் பழம் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும். நாவல் பழத்தில் ஏதாவது தீங்கு உண்டானால் நெல்லிக்காயை நன்றாக மென்று தின்று சிறிதளவு குளிர்ந்த நீர் குடித்தால் அது சரியாகிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க. இதை பற்றின ஏதாவது குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.